ஸ்கூல் ஆஃப் ஹோம் சயின்ஸில் டீனாக இருக்கேன் டெக்ஸ்டைல்ஸோடைய ப்ரொஃபஸர் நான் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் குளோதிங்கோடைய ப்ரொஃபஸர் இன்றைக்கு இன்னும் இன்றைக்கி வந்து ட்ரெடிஷ்னல் இந்தியா அந்த என்ஜிஓ குரூப் வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க இது மாதிரி ஹேண்ட்லூம் க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா அது நலிஞ்சு போயிட்டே இருக்குது இவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயே எழுபது பேர் இருந்தவங்க இப்போ பதினஞ்சு பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு எங்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க நாங்கள் டெக்ஸ்டைல்ஸ்னால அதில் ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டு கொடுத்து அன்றைக்கே நிறைய சாரீஸ் கொண்டு வந்திருந்தாங்க பட்டு ப பட்டு சாரீலாம் நாங்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் அந்த சாரிலாம் வாங்கணும் உடனே அவங்க என்ன சொன்னாங்க அன்றைக்கே நீங்கள் வேர் பண்ணிங்கன்னால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த இருபத்தி மூணாந்தேதி அப்படின்னு சொல்லி பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே அதை வாங்கி தச்சு போட்டுட்டு வந்திருக்கோம் ஏன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக பொதுவாகவே எங்கள் யூனிவர்சிட்டியில் எல்லாேருக்கும் யூனிஃபார்மே காதி தான் யூனிஃபார்ம் காதி ட்ரெஸ் தான் அதே காதி இந்த ஹேண்ட்லூம் அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து நமக்கு பேசிக்கு நீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஷெல்டர் தான் மூணு தான் அதில் அக்ரிகல்ச்சரும் அழிஞ்சிட்ருக்கு ஹேண்ட் இந்த மாதிரி த கைத்தறிய இதுவும் போயிட்டுருக்கு அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் நாற்பது கண்டஸ்டன்ட் வந்து ஃபேஷன் டிசைனிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாங்க ஃபேஷன் டிசைனிங்கில் கா ஹேண்ட்லூம் ட்ரெஸ் மட்டும் வேர் பண்ணி அதில் வேறு வேறு மாதிரி அதை வந்து ம அலங்காரம் பண்ணி அதுக்கானது மாதிரி கொண்டு வந்தாங்க நல்லா இருந்தது எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க எல்லாருமே டெக்ஸ்டைல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் டெக்ஸ்டைல் ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்ஸு நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு இது ட்ரெடிஷ்னல் இந்தியா அவங்க வந்து இதை என்கரேஜ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு த்ரீ ப்ரைஸஸ் கொடுத்தாங்க அது மூலமாக அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சுது ஏன்னா வந்து இது இந்த வேற வேறு ட்ரெஸ் இருக்கு இல்லையா பாலிஸ்டர் நைலான் வேறு வேறு விஸ்கோஸ் ரேயான் இந்த மாதிரியெல்லாம் கட்டாமல் வெறும் ஹேண்ட்லூம் மட்டும்தான் கட்டிகிட்டு வந்தாங்க வேறு எதுவுமே அதில் இன்க்ளூட் ஆகலை அதுவே இவங்களை என்கரேஜ் பண்ணுறது தான் அப்புறம் நான் பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்ன சொன்னேன்னா நீங்கள் இதை வந்து வருஷத்துக்கு பத்து ட்ரெஸ் வாங்குறீங்கன்னா ரெண்டு ட்ரெஸ்ஸாவது ஹேண்ட்லூம் ட்ரெஸ் நீங்கள் வாங்கணும்னு வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் அவங்களும் சரின்னு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது மூலமாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம மேம்படுறதுக்கு உதவியாக இருப்போம்